கூத்த அழகான காலை பொழுதிலும் எல்லாரையும் சந்திக்கிறதிலும் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி செலவு போக மீதியை சேமிப்பதை விட சேமிப்பு போக மீதியை செலவு செய்து பாருங்களேன் மாதத்தின் இறுதி நாட்களும் இனிக்க துவங்கும் உங்களுக்கான வெற்றி வாழ்க்கையை உங்களுக்காகவே வடிவமைத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு 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 வணக்கம் மேடம் ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் க்ளங் கஙபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானா அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கும் எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர்

இன்றைக்கி வந்து நடைமுறை வாழ்க்கையிலே நிறைய செலவுகள் ஆகிறது அப்போ இதை எப்படி வந்து சமாளிக்கிறது நல்ல வரவு வந்துக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா நீங்கள் கேட்பது நிறைய பூஜை முறைகள் இருக்கிறது இதற்கென்று வரவு வருவதற்கென்று ஆனால் மிக எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு மக்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க மிகச்சிறந்த மிக எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளிலே கடைகளில் கல் உப்பு வாங்கணும் நீங்கள் கல் உப்பு உங்கள் வீடுகளுக்கு வெள்ளிக்கிழமை வாங்க ஆரம்பித்தீங்கன்னாலே வீட்டில் செல்வ செழிப்பு பெருக ஆரம்பிச்சிடும் பெரிய பூஜைகள் பண்ணுறதுலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணலாம் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம் இது எல்லாமே தன ஆகர்ஷண பூஜைகள் நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஆனால் கடைக்கு சென்று வெள்ளிக்கிழமைகளிலே நீங்கள் கல் உப்பு வாங்கி வந்தாலே உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வந்தாலே நல்ல செல்வ செழிப்பை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உணரலாம் நிச்சயமா சார் ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க ஆனால் எனக்கு எப்பவுமே இந்த சந்தேகம் உண்டு இந்த உப்புக்கும் கல்லுப்புக்கும் பணத்திற்கும் என்ன சார் சம்பந்தம் அதாவதுமா ஜோதிட சாஸ்திரத்தில் தாந்திரீக பரிகாரங்கள்னு இருக்கு இந்த உப்பை கொண்டு வந்து பல்வேறு வகையான பரிகாரங்களுக்கு பயன்படுத்துகிறோம் நெகட்டிவ் எனர்ஜியை பயனும் விரட்டவும் அந்த கல் பயன்படுகிறது கல் உப்பு பயன்படுகிறது கடல் தண்ணீரை கொண்டு வந்து வீடுகளில் தெளிக்கச் சொல்லுவோம் அதே மாதிரி தாந்திரீக பரிகாரங்கள் பல்வேறு நுணுக்கங்கள் சார்ந்தது அதனால தான் கல் உப்பு பரிகாரம் என்பதும் ஒரு தாந்திரீக பரிகாரம் அந்த பரிகாரத்தை பின்பற்றினாலே கண் முன்னாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நிச்சயமா சார் உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை அப்படி வாங்க உப்பை சொன்ன உங்களையும் நாங்க உள்ள வரை நிச்சயம் மறக்க மாட்டோம் சார் தொடர்ந்து பேசும் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க ஹலோ நான் மலர்வழி வளர்த்தா வாக்கத்திலிருந்து பேசுறேன் மேடம் சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என் பையன் பேச கேட்கணும் ஓகே அவருடைய பெயர் அஸ்வின் டேட் ஆஃப் பர்த்

சிறப்பான எதிர்காலம் இருக்குமா ஃபர்ஸ்ட் அவருக்கு எங்க சார்பா ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுங்க சார் இப்ப உங்களுக்கான தீர்வுகள் கொடுப்பாரம்மா கேட்கலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் அதாவது உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் வந்து அவர் பிறந்த ராசிமா ராசி இல்லமா ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாருமா அவருடைய லக்னம் என்பது மிதுன லக்னம் ராசி ரிஷப ராசி அது ஞாபகம் வச்சுக்கோங்க நாளைய தினம் சனிப்பயிற்சி நடைபெற இருக்கிறது நாளைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் வந்து அற்புதமான ஒரு சனிப்பயிற்சி நாளை திருக்கணிதப்படி நடைபெற இருக்கிறது இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய அன்பு மகனுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த மாற்றங்கள் உருவாக போகின்றன அவருக்கு இப்போ வந்து கொஞ்சம் சேட்டைகள் அதிகமாக இருக்கு சின்ன பையன் பார்த்தீங்களா படிப்புல கொஞ்சம் கவனம் கம்மியா இருக்கு இந்த சூழ்நிலைகளெல்லாம் மாறும் மிகச்சிறந்த ஒரு மாற்றங்கள் நாளையிலிருந்து நீங்க அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு இன்றும் நாளையும் அவரை அழைத்து செல்லுங்கள் ஆஞ்சநேய பகவானை வழிபட சொல்லுங்கள் நெய் தீபம் ஏற்ற சொல்லுங்கள் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் நல்ல மதிப்பெண் உயர்வான வாழ்க்கை உங்கள் அன்பு மகனுக்கு காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் அதே நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க சொல்லுங்க சார் கேட்க போறீங்க

நான் படிச்சு முடிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு வேலையே கிடைக்க மாட்டேங்குமா நான் வேலைக்கு போனாலும் எல்லாமே கரங்களா இருக்குது சிக்கலா இருக்குது வேலையே அமைய மாட்டேங்குது சார் கவலையே படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு கேக்கலாம் ஆஹ் ஓகே கௌதம் வணக்கம் ஆ சொல்லுங்க அதாவது உங்களுடைய ஜாதகம் இங்க ஒரு அருமையான நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க கௌதம் ஞாயிற்றுக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம் நீங்க அதாவது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க கௌதம் மேட்டூர் சேலம் சேலம் மேட்டூர்ல இருக்கீங்க மகிழ்ச்சி அதாவது உங்களுடைய லக்னம் பாத்தீங்கன்னா மகர லக்னம் ராசி கடக ராசி அப்போ உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்கிறது தடைகளுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல சனி பகவான் நீச்சமாக இருக்கிறார் இப்ப நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க வச்சுக்கோங்களேன் அதுக்கு அஸ்திவாரம் நல்லா போடணுமா வேண்டாமா ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் இருந்தா தான் மேல வீடு கட்ட முடியும் இல்லைங்களா உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதியா இருக்கக்கூடியவர் சனி பகவான் அவர் வந்து இந்த ஜாதகத்துல நீச்சமாக இருக்கிறார் அப்ப என்ன ஆகுதுன்னா பேஸ்மெண்ட் வீக் வேற ஒன்றுமே இல்லை இதுல வந்து நீங்க பலப்படுத்தணும் உங்கள் வாழ்க்கையில வேலைக்கூடிய முயற்சிகளை பலப்படுத்தணும் உங்கள் கல்வி தகுதிகளை பலப்படுத்தணும் அத்தோடு நீங்க என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலுக்கு பிரதோஷ காலங்களில் போய்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பிரதோஷம் வருகிற போதும் சிவன் கோயிலுக்கு போய் அங்கு நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் வழிபட வேண்டும் அந்த அபிஷேகங்களை கண்ணால் காண வேண்டும் அப்படி கண்டுவிட்டு வெளியே வருகிற போது உங்களால் இயன்ற அளவுக்கு அன்னதானம் செய்யலாம் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யலாம் அதாவது பெரிய பணக்காரர்கள் செய்வதைப் போல அள்ளித்தான் செய்ய வேண்டும் என்பது இல்லை நம் சக்திக்கு என்ன இயலுமோ அதை தானம் செய்தாலே இறைவன் மகிழ்கிறான் ஏழையின் சிரிப்பிலே நீங்கள் இறைவனை காணலாம் ஆகவே மிக உங்களால் இயன்ற அளவிற்கு நீங்கள் அன்னதானம் செய்து வாருங்கள் சனிக்கிழமைகளில் பிரதோஷ காலங்களில் அப்படி செய்து வருகிற போது விரைவில் வையும் உங்களுடைய ஜாதகப்படி சித்திரை மாதம் நல்ல மாதமாக உங்களுக்கு வருகிறது நல்ல வாழ்க்கையும் நல்ல வேலையும் உங்களுக்கு அமைய என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சார் பொதுவாக பெரியவங்க சொல்வாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு புருஷர்களுக்கு மட்டும் இல்லை சார் இன்றைய காலகட்டத்தில் எங்களை மாதிரி பெண்களுக்கு கூட அதுதான் லட்சணம் இல்லைங்களா எங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் சார் கிடைத்த வேலை நல்ல நிலையாக இருக்கணும் அந்த நிலைத்த வேலையிலேயே எங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரொமோஷன் கொடுத்து சிறப்பாக இருக்கணும் சார் அதற்கு உங்கள் ஸ்டைலில் ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அதாவதற்கு இதுக்கு முந்தைய நண்பர் கௌதம்னு நினைக்கிறேன் ஒரு முந்தைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டுதான் நம்மள்கிட்ட அவருக்கு வேலையில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை அப்படி பொதுவாகவே வந்து சிலருக்கு கிடைத்த வேலை நிலைப்பதில்லை கஷ்டப்பட்டு வேலையை இது பண்ணுறாங்க திடீரென்று வேலை பறி போகிறது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கு பார்த்தா இருக்கார் பார்த்தீங்களா இந்த சனி பகவான் தான் காரகன் பேர் நமக்கு நல்ல வேலைகளை அமைத்து தரக்கூடியவர் சனி பகவான் இந்த சனி பகவானுக்கு திரிகோண ஸ்தானங்களில் அதாவது சனி பகவானோடு கேது பகவான் இணைந்திருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இது கேது பகவான் ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய ஸ்தானங்களில் இருந்தால் ஒருவருக்கு வேலையில பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்கும் கடுமையான பாதிப்புகளை சந்திப்பார்கள் அடிக்கடி வேலை விட்டு போகும் அப்போ அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணபதி அதர்வ உபனிஷதம் என்று இருக்கிறது அந்த கணபதி அதர்வ உபனிஷத் படிக்கணும் ஒருவேளை எங்களாலே அப்படி பெரிய ஸ்லோகங்கள் சொல்ல முடியாது என்னால் ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி ஒரு ஸ்லோகம் அப்படி உபனிஷத்தெல்லாம் படிக்கக்கூடிய சக்தி இல்லை என்றால் விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வர வேண்டும் சனிக்கிழமைகளிலே விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்தால் நல்ல வேலை கிடைக்கும் கிடைத்த வேலையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகுவதற்கு நல்ல வேலை அமைவதற்கு வேலையிலே உள்ள பிரச்சனைகள் நிவர்த்தியாவதற்கு கணபதியை வழிபட வேண்டும் விநாயகப் பெருமானை சனிக்கிழமைகளில் வழிபட வேண்டும் அதுவும் இயலாதவர்கள் ஓம் கங்கபதையே நமகா ஓம் கங் கணபதையே நமகா என்ற மந்திரத்தை உங்கள் இல்லத்தில் அமர்ந்தபடியே ஆயிரத்தி எட்டு முறை சொல்லலாம் ஒரு ஐந்து நிமிடம் ஆகும் எளிமையான மந்திரம் இதை சொல்ல சொல்லவே உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை சம்பந்தமான தடைகள் எல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம் தொடர்ந்து பேசுறோம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் வணக்கம் சார் பேசுறீங்க நாங்க திண்டிவனத்திலிருந்து சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

சார் வணக்கம் அதாவது உங்கள் கேள்விய அவங்க மிக தெளிவாக கேட்டாங்க திருமணம் பத்தி குறிப்பாக ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறீங்களான்னு கேட்டாங்க நீங்க ஆமா மேடம் சொல்லிட்டு விட்டீங்க என்ன கேட்கணும்னு நினைச்சீங்க நீங்க இல்ல சார் இப்ப திருமணம் பண்ணலாம் நான் ஒரு எண்ணத்துல இருந்தேன் சார் சரி இப்ப வந்து அவளுக்கு வந்து சுக்கர பேசுற ராகு பத்தி நடக்குது லேட் மேரேஜ் தான் மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரி சில பேர் என்ன பண்றாங்க பரிகாரம் பண்ணிட்டு பண்ண உடனே பண்ணலாம்ன்றாங்க சரி சிலப்பம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் பண்ணனும் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலதான் பண்ணணும்ன்றாங்க இது சின்ன குழப்பமா இருக்கு சார் வேற மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்க கேக்குறது நண்பரே நல்ல கேக்குறீங்க இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்பதை இறைவன் விதித்திருக்கிறானோ அந்த காலகட்டத்தில்தான் திருமணம் நடைபெறும் இந்த வருஷம் பண்ணலாம் அந்த வருஷம் பண்ணலாம் என்று லாம் சொல்வதற்கெல்லாம் ஜோதிடத்தில் இடம் கிடையாது இப்படித்தான் நடக்கும் என்று விதி இருந்தால் அப்படித்தான் அது நடக்கும் இந்த இவருடைய ஜாதகத்தில் இப்பொழுது திசை ராகு புத்தி என்பது முடிந்து விட்டது அவருக்கு ராகு புத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்குல்ல முடிஞ்சிருச்சு அவர் குரு புத்தி நடக்கிறது இவருக்கு ஜாதகப்படி திருமணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸோ இருபதுல பண்ணலாமா பத்தொன்பதுல பண்ணலாமா இருபத்தி ரெண்டுல பண்ணலாமா அந்த லாமா எல்லாம் இல்ல இருபத்தி ஒன்றில் உறுதியாக திருமணம் நடக்கும் இவர் ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாருங்க லக்னத்துல கேது ஏழாம் இடத்தில் ராகு என்று மிக கடுமையான சர்ப்பதோஷம் இருக்கிறது ஆகவே இதை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இவருக்கு மணமகள் பார்க்கிற போது லக்னத்தில் ராகு அல்லது கேது இருக்கக்கூடிய ஜாதகத்தை மட்டுமே நீங்கள் சேர்க்க வேண்டும் வேறு நாகதோஷம் இருக்கு ரெண்டு நாள் ஏழு பன்னெண்டு ராகு கேது இருக்கலாம் சேர்த்தாரிங்க லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேருங்கள் உங்கள் அன்பு மகனிடம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சுக்கரன் நீச்சமாக இருக்கிறது கட்டிய மனைவியை கனிவாக நடத்த வேண்டும் சக தோழியாக நடத்த வேண்டும் என்பதை மட்டும் அவரிடம் நீங்கள் ஒரு அறிவுரையாக வழங்கி வாருங்கள் அப்படி இருந்தால் அவருடைய இல் வாழ்க்கை இனிக்கும் வாழ்த்துக்கள் சார் மனிதர்களுடைய வாழ்க்கையில முக்கியமா இருக்கக்கூடிய காரணக்கர்த்தா யாரு சதவீதம் ஒன்னு ராகு இன்னொன்னு கேது வந்து சர்ப்பம் பாம்பு இல்லைங்களா ஆனா கடவுளுக்கு நிகரான நோபல் ப்ரொஃபஷன் சொல்லப்படுகின்ற இந்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னாக்க அவங்களுடைய சிம்பிளையும் பாம்பு இருக்கே சார் இந்த பாம்புக்கும் அந்த பாம்புக்கும் ஏதாவது கனெக்ஷன் உண்டா நிறைய தொடர்பு இருக்குமா இதுல நீங்க ஒரு அருமையான ராகு கேதுக்கள் நீங்க சொல்லக்கூடிய பாம்புடைய வரைபடங்கள் இருக்கிறதுக்குள்ள இரண்டு பாம்புகள் பின்னி பிணைந்திருக்கிற மாதிரியான காட்சிகளை நம்ம திருக்கோயில்களில் நீங்க பார்க்கலாம் மரத்தடியிலே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாகங்களை பிரதிஷ்டம் பண்ணியிருப்பாங்க இரண்டு நாகங்கள் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பை பார்க்கலாம் இந்த அமைப்பை தான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது நோய் தீர்க்கும் குறியீடு என்று பேசுகிறது இந்த ராகு கேதுகள் இரண்டு பாம்புகள் புன்னி பிழைந்திருக்கின்றன இந்த உருவம் தான் நோய் தீர்க்கும் குறியீடு இதைத்தான் உலகத்திலே மருத்துவ குறியீடாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் சரிங்களா இதை நம்முடைய நம்முடைய சாஸ்திரங்கள் ஜோதிட கலை சொல்கிறது ஜோதிடத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைத்து ஆராய்ச்சி செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படி வாய்ப்புகள் இருக்குமானால் இன்னும் விஞ்ஞானத்துறை வளர்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் இந்த ராகு கேது இரண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த இரண்டும் இணைந்திருக்கக்கூடிய உருவம் நோய் இருக்கக்கூடிய உருவம் பொதுவாகவே நோயை தரக்கூடிய கிரகம் எது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் வந்து எங்கே நீச்சம் அடைகிறது ஆயிலிய நட்சத்திரத்தில் ஆயிலிய நட்சத்திரத்துடைய சிம்பல் என்ன கேட்டீங்கன்னா அந்த கேது இணைவு அந்த இரண்டு பாம்புகள் இணைவு ஆகவே நோய் இருக்கக்கூடியவர்கள் ஆயில்யம் நட்சத்திரம் அன்று அந்த கேதுக்கள் இரண்டு பின்னி புனைந்த உருவத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட நோய்களாக இருந்தாலும் தீரும் திருக்கோயில்களிலே இருக்கக்கூடிய அந்த பாம்புகள் இணைந்த உருவத்தை நீங்கள் வழிபட்டு வந்தாலும் உடலிலே எந்த பிணிகள் இருந்தாலும் மருத்துவமனைகள் கூட இப்படிப்பட்ட சிம்பல் இருக்கக்கூடிய ராகுகேது உருவங்களை தங்கள் மருத்துவமனைகளில் கோயில் வைக்கிறாங்க பாத்தீங்களா அங்க இந்த சிம்பலையும் வைப்பார்களானால் அங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு மிக விரைவாக நோய் தீர்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும்

அந்த சுக்கர கிரகம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குங்க அதனால இவருக்கு வந்து திருமண தடை என்பது வருகிறது நீங்கள் எந்த அளவும் கவலை கூட தேவையில்லை உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய கோயில் ஏதாவது இருக்குமான்னு பாருங்க வாராகியை பஞ்சமி என்று வழிபட வேண்டும் சரிங்களா பஞ்சமி என்று வாராகியை வழிபடலாம் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆதயத்திலே இருக்கக்கூடிய அர்ச்சகரை கேட்டு பாருங்க எங்க வாராகி இருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த வாராகிக்கு கிழங்கு படைத்து பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கை படைத்து வாராகிக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் மகனுக்கு இந்த ஆண்டு நல்ல முறையிலே திருமணம் அமைந்து இனிய இல்லறம் உரையமாகும் வாழ்த்துக்கள் அழைப்பேருக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் ஓகே

அப்படின்னா அந்த கடனை நீங்கள் பரிகாரத்தினால் அடைக்க முடியாது ஏனென்றால் குளிகை நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் வளரும் நீங்கள் ஒருமுறை கடன் வாங்கினால் வாழ்க்கை முழுவதும் கடன் வாங்கிக் கொண்டே இருப்பீர்கள் ஆகவே அதற்கு பரிகாரம் உண்டாதான் கிடையாது முதல்ல குளிகை நேரத்திலே இனிமேல் கடன் வாங்குவதில்லை என்று முடிவு செய்ய வேண்டும் ஆகவே நீங்கள் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் என்று சொல்ல முடியாது உங்கள் ஜாதகத்தில் அதற்கு அனுமதி இருக்க வேண்டும் நீங்கள் குளிகை நேரத்தில் இந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஒரு சிறு உதாரணம் சொன்னேன் அவ்வளவுதான்

நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்